வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கியூட்டிஸ்க்கான குட்டி குட்டி மினி பீட்ரூட் வடை தான் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு வந்து குட்டியா இருந்தாலே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த வடை வந்து ஹெல்த்தியான வடையும் கூட, நம்ம காய்கறி போட்டு செஞ்சிருக்கிறதுனால. ஸோ ரொம்ப ரொம்ப டெம்டிங்கான, வாசனையான, பார்த்தாலே அட்ராக்டிவா இருக்கக்கூடிய இந்த மினி வடைக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. கடலை பருப்பு அரை கப்பு, நியர்லி 100 கிராம். துவரம்பருப்பு ஒரு 5 டீஸ்பூன். அது ரெண்டையும் ஒன்னா போட்டு நல்லா களைஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் அந்த பருப்பு ஊறி இருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருவோம். இந்த சைடு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீட்ரூட் துருவல் அரைக்கப்பு. இது வந்து நல்ல ஃப்ளஷியா இருக்கும் பீட்ரூட். ஸோ அதனால கண்டிப்பா அந்த வாட்ரியா தான் வரும் அது. அதனால அந்த பீட்ரூட் துருவல அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காம அப்படியே எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம், ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு, ஒரு 2 கொத்து கருவேப்பில குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, தோல் நீக்கி துருவினது. 1 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 4-5 டீஸ்பூன் துருவின தேங்காய். தேவையான அளவுக்கு உப்பு. மசாலா வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு 2 வரமிளகா. உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்து இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரைக்கும் போதுதான் நம்ம முக்கியமான ஒரு சில விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அதை அரைக்கும் போது பார்க்கலாம். ஊற வச்ச பருப்புல 1/4 பங்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நான் மிக்சியில போட்டிருக்கேன். இப்ப எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிளகா, ஜீரகம், சோம்பு அது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மசிய அரைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். திப்பி திப்பியா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது சோம்பு வந்து ஓரளவுக்கு தான் மசியும், அது பெருசா தெரிஞ்சுக்காது, ஜீரகமும் தெரிஞ்சுக்காது. ஆனா மிளகா பெரிய பெரிய பீஸா இருந்தா குழந்தைங்க வந்து காரம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி இந்த வடை மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கு அந்த கரகரப்பு தன்மை ரொம்ப ரொம்ப மஸ்ட். மசிய அரைச்சிட்டோம் அப்படின்னா வடை முழுக்குன்னு இருக்கும், அந்த மொறுமொறுப்பு தன்மையே இருக்காது. அதனால எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சோம் அப்படின்னா அதுவும் ஃபுல்லா அந்த எல்லா பருப்புகளுமே முழுசா அரைப்பட்டுரும். அதனால இது நல்லா மசிய அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பாக்கி இருக்கக்கூடிய பருப்புகளை நல்லாவே கொரகொரன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். சோ மொறுமொறு வடையோட டிப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரகொரப்பா அரைக்கிறதுல தான் இருக்கு. சோ நல்ல கொரகொரப்பா இருக்கிற வடை வந்து நல்லாவே கிறிஸ்பியா இருக்கும். முழுக்குன்னு ஃபுல்லா அரைச்சிட்டோம், அப்படியே வழவழன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னா முழுக்கு முழுக்குன்னு இருக்கும் வடை, கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்காது. சோ அதை வந்து அரைச்சிட்டு பாக்கலாம். சோ இதை நல்லா மசிய அரைச்சாச்சு. அதே மாதிரி தண்ணி இப்ப விடவே வேண்டாம், ஏன்னா பீட்ரூட்லயும் வந்து தண்ணி சத்து இருக்கும், நிறைய தண்ணி சாறு இருக்கும். அதனால தேவைப்பட்டா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வடை மாவு கரெக்டான பதத்துல இருந்தாதான் மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். தண்ணி நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா வடை சொத சொதன் தான் வரும். சோ தண்ணி சேர்க்கறதும் ரொம்ப பார்த்து சேர்க்கணும். இப்ப இந்த பருப்பை கொரகொரப்பா அரைச்சிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்தே அரைச்சிக்கலாம். மீன வச்சிருந்த பருப்பையும் நல்லா கொரகொரன்னு அரைச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாத்தீங்க அப்படின்னா அந்த பருப்பு எல்லாம் இடையில தெரியும். சோ இந்த மாதிரி அரைச்சாதான் நல்லா இருக்கும். இப்ப இது எத்தனையுமே இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா திருப்பி உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சுப்போம். ரொம்ப உப்பு வந்து இதுல வந்து நம்ம மிதமான உப்பா இருந்தாதான் எண்ணெயில பொறிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். இதுல நம்ம கலக்குற உப்பு ஜாஸ்தியா இருந்ததுன்னா எண்ணெயில பொறிச்சு வந்ததுக்கு அப்புறமா இன்னமும் உப்பு கரிக்கும். அதனால உப்பு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா சேர்த்துக்கணும். எல்லாத்தையுமே இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட், தேங்காய் துருவல், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்ப நம்ம மினி வடையா தான் அதை போட போறோம். சோ இந்த அளவுக்கு குட்டி பால் இருந்தா போதும், இந்த சைஸ் இருந்தா போறோம். அதை நல்லா இப்படி பாலா பிடிச்சு லைட்டா ஒரே ஒரு அழுத்து, அந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு தான் வடை. இதை வந்து ஒரே வாயில போட்டு சாப்பிட்டுடலாம். குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது போக இதுல காய்கறி எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சத்து நிறைஞ்சதும் கூட. சோ இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் குட்டி குட்டி வடைகளா தட்டி வச்சு பொறிக்க வேண்டியதுதான். பார்க்கவே கலர்ஃபுல்லா, அழகா, கியூட்டீஸா இருக்கு இந்த வடையெல்லாம். சோ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் ஒரு குட்டியை கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு பார்த்துட்டேன். இப்ப இதுல வந்து எண்ணெய் இருக்கிற அளவுக்கு, நம்ம குட்டி குட்டி சைஸ் வடை தானே இது, எல்லாமே மேக்சிமம் ஒரு 9-10 போடலாம்னு நினைக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சா போதும், ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம், கருகிடும். சோ இது வந்து நல்ல பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். மேக்சிமம் பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இது வந்து நம்ம போடும்பொழுது ஃபுல்லா இருந்தது பபிள்ஸ், சோ அப்படியே குறைஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து இதை எடுத்தா கரெக்டா இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ரொம்ப குட்டியா தான் போட்டிருக்கோம். அதனால உள்ள எல்லாமே நல்லா கிறிஸ்பியா வெந்திருக்கும். கலர் வந்து செம்ம கலருங்க, பார்த்தாலே அவ்வளோ அழகு. வாசனையும் அந்த சோம்பு வாசனை, அந்த மசாலா வாசனை எல்லாம் அப்படியே ஊற தூக்கி அடிக்குது. சோ அதை அப்படியே எடுத்து பக்கத்துல தட்டி வச்சிருக்கேன், எடுத்து போட்டுருவோம். குட்டி குட்டி மினி மினி வடைகள் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு.
சோ அடுத்த இடையும் போட்டுடலாம். ஆக்சுவலி நான் வந்து தட்டி வச்சிருந்த எல்லா குட்டி வடையுமே போட்டேன், ரொம்ப கரெக்டா இருந்தது அந்த எண்ணெய் அளவு. சோ அதை எடுத்துடலாம். தட்டி வச்சிருந்த எல்லா குட்டி குட்டி வடையையும் பொறிச்சு எடுத்தாச்சு. மசாலா வாசனையோட பீட்ரூட் கலரோட நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் காஃபியோடையோ அல்ல குழந்தைங்க குடிக்கக்கூடிய சத்தமாவு கஞ்சியோடையோ எது கூட வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே பிடிக்குங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இதை விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க. சோ இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.